Hi, my name is C. Dakshinamurthy. I have completed AMIE in computer science. I have more than 20 years of software development experience. So, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைண்ட் பெண்டிங் சி ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷனை இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஜிக் பில்டிங். நம்ம எவ்வளோ லாங்குவேஜ் எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நம்ம படித்தோம்னாலும் எல்லாத்துக்கும் ஆணி வேர் ரூட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே பேசிக் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா அது லாஜிக் பில்டிங் தான். எப்படி வந்து ஏபிசிடி தெரியாமல் நம்ம இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாது, அஆக்கி படிக்காமல் தமிழ் கற்றுக்கவே முடியாது, படிக்க முடியாது, பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு லாங்குவேஜ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டாலும் இந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வளர்த்துக்கல அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய லெவலில் வளர்ந்தோம்னாலும் சிரமப்படுவோம். ஸோ அதுக்காக இந்த லாஜிக் பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மைண்ட் பெண்டிங் சி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு கோர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த மைண்ட் பெண்டிங் சி ப்ரோக்ராம்ஸ் அதாவது லாஜிக் பில்டிங்க்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பெஸ்ட்டு லாங்குவேஜ் என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, இல்லை கண்ணோட்டத்தில் இருப்பாங்க, சி ப்ரோக்ராமிங் வந்து நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன், எனக்கு தெரியும் சி லாங்குவேஜ் தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ அது தெரியும் அப்படிங்கிறது என்னன்னா உங்களால் கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராமை உடனே சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சி ப்ரோக்ராம் தெரியும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன், ஃபார் லூப்பு, சுவிட்ச் கேஸ் இந்த மாதிரி இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு இதை மட்டும் படிச்சிடுறதுனால நம்ம சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதாக அர்த்தம் கிடையாது, லாஜிக் பில்டிங் ஆகிறதா அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் சி ப்ரோக்ராமிங் தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்மளோட லாஜிக் திங்கிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி லாஜிக்கை நம்ம திங்க் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிறது தான் இந்த கோர்ஸ். ஸோ இதுக்கு இன்னொன்று என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கலெக்டிவ் ஆஃப் கான்டெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கலெக்டிவ் ஆஃப் கான்டெஸ்ட் அப்படின்றது இப்போ ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப திறமையாக செயல்பட்டுருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில டிப்பிக்கல் ப்ரோக்ராம்ஸ், ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராம்ஸ், திங்க் பண்ணி நம்ம ரிசல்ட்டு கொடுக்குற மாதிரியான ப்ரோக்ராம்ஸினுடைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 மணி நேரம் நம்ம டெஸ்ட் எழுதணும், 10 ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா மிகப்பெரிய பயங்கரமான பாப்புலராக இருக்குது, ஏகப்பட்ட பேர் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மைண்ட் பெண்டிங் சி ப்ரோக்ராம்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கலெக்டிவாக கான்டெஸ்டில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை தான் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அது எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணுறது அப்படிங்கிறத சாம்பிளாக எடுத்து நம்ம உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது முடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாஜிக் பில்டிங் ஒரு இனிஷியேட்டிவ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே இதை இப்படி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உபயோகமான கோர்ஸ் தான் இது. ஆல் தி பெஸ்ட்.